அதுக்குள்ளே என்னடா உங்களுக்கு தமிழ்நாடுன்னு பேரு, தமிழகம்னு சொல்லுங்க, நீங்க என்ன நாடா? டாக்டர் ராமதாஸ் தான் வாங்க வாங்க மூன்றா பிரிங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. தினமலர் நாளேடு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை தமிழ்நாடு அரசு என்று எழுதியதே கிடையாது. இதுக்கு பின்னால இந்த சதித்திட்டம் இருக்கு, தமிழ்நாட்டை மூன்றாக பிரிக்கக்கூடிய சதித்திட்டம் இருக்கு. தமிழகம் என்பதையே மாற்றி மூன்று பிராந்தியங்களுக்கு மூன்று பேர் வைக்கக்கூடிய சதித்திட்டத்தை பீகாரி எச் ராஜாவும் வானதியும் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அதில் உடன்பாடு என்பதால் தான் பேசுகிறார்கள். தமிழ் தேசியத்துக்கு உண்மையா அவங்க பாடுபட்டா ஆதரிப்பு நல்லதுதானே, அது நமக்கு தேவை. தமிழ் தேசியம் தமிழர்களுக்கு பலன் கிடைக்கிறது, திமுகவில் கிடைக்கணும்னு நினைக்கணும். தமிழ் தேசியத்துக்கு மார்க்கெட் குறையும் நினைக்கூடாது. இப்ப ஏழு பேர் அவர் விடுதலை பண்ணிட்டா நமக்கு தமிழ் தேசியத்துக்கு உள்ள குரல் கொடுக்க வாய்ப்பு இல்லாம போயிடுமோ அப்படின்னு நினைச்சா அது தன்னலம்னு அர்த்தம். அப்படி செய்யக்கூடாது. எடப்பாடியை திருத்துங்க, இன்னமே ஆட்சியில் எல்லாம் ஒண்ணும் இல்ல, எடப்பாடிக்கு பயப்பட வேண்டாம், உண்மையை பேசுங்க. அரசமைப்பு சட்டத்தில் உள்ளதே பேசுறதுக்கு அச்சப்பட்டீங்கன்னா இந்த தமிழ் இனத்தை ரொம்ப காட்டி கொடுக்குறீங்கன்னு அம்பலம் ஆயிடுவீங்க என்று திமுக உள்ள நண்பர்கள் அவருக்கு எடுத்துச்சுன்னா நல்லது. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சமீப காலமா வந்து தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய சர்ச்சை, இந்திய அரசா ஒன்றிய அரசா, தமிழ்நாடா தமிழகமா அப்படின்னு பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இதுக்கடையில திமுக வந்து பல அதிரடிகள்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி செய்திகள்லாம் வருது. இது சம்பந்தமா நம்ம திரு ஐயா மணிகேசன் அவர்களை சந்தித்து அவரோட சந்தேகங்களையும் நம்மளோட கேள்விகளையும் கேட்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் நன்றி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லமா இருக்கேன். நீங்க நல்லமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. திமுக வந்து ஸ்டாலின் வந்ததுக்கு பிறகு வந்து பல அதிரடியான இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஊடகங்களையும் எல்லா இடத்துலையும் பேசுறாங்க. குறிப்பா இந்திய அரசை வந்து, அதாவது மத்திய அரச ஒன்றிய அரசுன்னு அழைக்கிற பாணியை வந்து அவங்க கைப்பிடிச்சிருக்காங்க. எப்படின்னா ஆரம்பத்துல அண்ணா காலத்துல இருந்து இவங்க மத்தியில் கூட்டாட்சி மாநில புரிசி ஆட்சிங்கிற மாதிரி இந்த ஒரு வார்த்தையை இது பண்றாங்க. நீங்க தொடர்ந்து நீண்ட காலமா வந்து ஒன்றிய அரசு, இந்திய அரசுன்னு சொல்லாம ஒன்றிய அரசுன்னு அதிகமா நீண்ட காலங்களா பேசிட்டு வரீங்க. உண்மையிலேயே திமுக திருந்திட்டா திமுக அந்த கொள்கையை எடுத்து வச்சிருக்காங்க? அதாவது இந்தியாவில் தேசிய இனங்கள் என்ற ஒரு புத்தகத்தை 1985 நான் எழுதி அது வெளியிட்டோம். சென்னையில் பெரியார் திடலில் இருந்த ஒரு மாடியில இருந்த, அப்ப பழைய அரங்கத்தின மாடியில இருந்த ஒரு சித்தரங்கம், அதுலதான் வெளியிட்டோம். அண்மையில் காலமான இதழாளர் இரா ஜவஹர் அவர்கள் தான் அதுக்கு ஏற்பாடு செஞ்சாரு. அதுலயே நான் சொல்லியிருக்கேன், இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இந்தியாவை மத்திய அரசு என்று சொல்லவில்லை, இந்தியாவை ஒன்றிய அரசுன்னு சொல்லுது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்திய அரசு என்று சொல்லுகிறது, ஒன்றிய அரசுன்னு சொல்லுது, இந்திய அரசு சொல்லுது, மத்திய அரசுன்னு சொல்லல. மத்திய அரசுன்னு சொன்னா அது ஒரு ஒற்றையாட்சி தன்மையை குறிக்கக்கூடியதாக அமையும் என்ற புரிதலோடுதான் அரசமைப்பு சட்டத்தை எழுதியவர்கள் ஒன்றிய அரசு என்று சொல்கிறார்கள். இந்திய அரசினுடைய, இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முதல் உறுப்பு 1 நம்பர் விதி, இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று சொல்லுகிறது என்பதையெல்லாம் சொல்லியிருக்கோம். இதை வந்து நாங்கள் வந்து பெரும்பாலும் இந்திய அரசும் எங்களுடைய பயன்பாட்டில் அல்லது ஒன்றிய அரசும் சொல்லுவோம். மத்திய அரசுங்கிறத முடிந்தவரை தவிர்ப்பது. இதை வந்து இப்போ திமுக சொல்லுகிறது என்று எண்ணும் போது சொல்லட்டு வரவேற்போம். அதே சமயம் இந்த சொற்களோடு நின்றுவிடக்கூடாது. இழந்த, நீங்கள் புதுசாக ஒன்றும் சாதிக்காட்டிங்க கூட, இழந்த உரிமைகளை மீட்பதற்கு நீங்க பட்டியலிட்டு செயல்படுங்க என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். எடுத்துக்காட்டாக இப்ப கல்வி என்பது மாநில அரசு பட்டியலில் இருந்தது. இந்திரா காந்தி 1976 அதை வந்து பொது பட்டியலுக்கு கொண்டு போனாங்க. அது பல, அது மாதிரி பல உரிமைகள் பல இதை செய்ய இதில் மாத்திட்டாங்க. இந்திரா காந்தி மாத்தினாங்க, இப்ப பாஜக மாத்திருக்கு. அது போன்ற இப்ப வேளாண்மையா இருக்கட்டும், இதெல்லாம் மாநில அரசு கிட்ட இருந்தது. சுகாதாரம் மாநில அரசு கிட்ட இருந்தது. அது எல்லாமே கிட்டத்தட்ட மத்திய அரசு தான் அப்படிங்கிற நிலை கொண்டு வந்துட்டாங்க. நம்ம மருத்துவக் கல்லூரியில மாணவர்களை சேர்க்கறதுக்கு தமிழ்நாட்டில் டெல்லியில தேர்வு வைப்பாங்க, அவங்க தான் முடிவு செய்வாங்க மாணவர்களை தேர்வு செய்வாங்க என்ற நீட்டு தேர்வு. இப்படி எவ்வளவோ வந்து உரிமைகள் பறிபோச்சு. இந்த உரிமைகளை நீ புதுசா ஒன்றும் சாதிக்காட்டியும் கூட ஏற்கனவே அரசமைப்பு சட்டத்தில் இருந்த உரிமைகளை மீட்பது என்று பட்டியலிட்டு அதையெல்லாம் நாங்கள்
மீட்போம் என்று திமுக உறுதியெடுத்தால் அது பாராட்டலாம். அந்த மாதிரி செய்யணும். வெறும் வார்த்தையோட நின்றுடக்கூடாது. ஒன்றிய அரசு என்று சொல்வது சரிதான், அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்லை. இல்ல, அவங்க வந்ததுல இருந்து பல வேலைகள், அதாவது 70 விடுதலைக்கு விடுதலையா இருக்கட்டும், கல்வி நீட்டு போன பிரச்சனைகளுக்கு, இந்த இந்த மாதிரி ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு தேவையான தமிழ் தேசிய குரல்கள் என்ன கோரிக்கைகள்லாம் எழுப்புதோ அதை வந்து அவங்க ஒரு குரலா ஒழிக்கிற மாதிரி செய்யறாங்க. அதாவது இறையன் பையசு முக்கியமான நல்ல அதிகாரிகள் எல்லாம் போட்டு பண்றாங்க. அப்படிங்கும் போது இதுல என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, திமுக தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் தேசம் பேசுறவங்க வந்து சொல்ற கோரிக்கையை வந்து அவங்க எடுத்து வர்றதுனால தமிழ் தேசியத்தை வந்து உள்வாங்கிக்க போகுதா திமுக? இந்த சந்தேகம் எல்லாரோடையும் எழுப்பப்படுது. அப்படி உள்வாங்கிட்டா தமிழ் தேசியம் என்ன ஆகும்? அதாவது தமிழ் தேசியத்தை திமுக ஏற்றுக்கொண்டால் வரவேற்போம், எல்லாரும் ஏத்துக்கணும். அதானே சொல்றேன்னா, நம்ம பகிரங்கமாவே பல தடவை சொல்லியிருக்கோம், திராவிடம் பேசுற எல்லாரும் தமிழ் தேசியத்தை ஏத்துக்கங்க. தமிழ் தேசியம் தான் நம்முடைய அசலான தேசியம். திராவிடம் என்பது அது நம்ம தேசியமும் அல்ல, அது ஒரு இனமும் அல்ல, மொழியும் அல்ல, நாடும் அல்ல. அது ஆரிய உருவாக்கம், ஆரியத்துக்கு இளைய பங்காளியாக இருப்பதுதான் அந்த திராவிட தத்துவம். அதை விட்டுருங்க, தமிழ் தேசியத்தை ஏத்துங்கன்னு சொல்றோம். ஏத்துக்கிட்டா நம்ம வரவேற்போம். தமிழ் தேசியத்தை அவங்க முழுங்கிடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் மச்சப்பட வேண்டியில்லை. தமிழ் தேசியத்துக்கு உண்மையா அவங்க பாடுபட்டா ஆதரிப்போம், நல்லது தானே. அது நமக்கு தேவை. தமிழ் தேசியம், மக்களுடைய உரிமை, தமிழர்களுடைய உரிமை மீட்பு தானே முக்கியம். அது போல அவங்க ஏத்துக்கிட்டா நல்ல விஷயம். ஆனா இப்ப 70 விடுதலைன்னு எடுத்துக்கிறீங்களே, 70 விடுதலை என்ன பண்ணிருக்காங்க, இப்ப குடியரசுத் தலைவர்கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. மாநில அரசுக்கு அரசமைப்பு சட்டப்படி 161 கீழே அதிகாரம் இருக்கு. அதன்படி 2018 செப்டம்பர் மாதம் எடப்பாடி அரசு 7 பேரை விடுதலை செய்ய தீர்மானம் போட்டு ஆளுநருக்கு அனுப்பியது. ஆளுநர் தான் அதுல கையெழுத்து போட்டு அதை அறிவிக்கிற, அவ்வளவுதான் அவருடைய வேலை. அதுக்கு மேல கிடையாது. சட்டப்படி உச்ச நீதிமன்றம் பல தடவை சொல்லியிருக்கு, அமைச்சரவையுடைய பரிந்துரையை செயல்படுத்துறதுதான் ஆளுநர் வேலை, அதுக்கு மேல அவருக்கு தனியா ஒன்றும் அதிகாரம் கிடையாதுன்னு. ஆனால் அதை நிறுத்தி 2.5 வருஷம் நிறுத்தி வைத்திருந்து கடைசியில குடியரசு உச்ச நீதிமன்றம் தலையிட்ட பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறார் அவர் கிடப்புல போட்டு அதை சீர்குலைக்கிறதுக்கு. இப்ப குடியரசுத் தலைவர் 161 ஏன் பயன்படுத்தலன்னு நம்ம சட்ட வல்லுநர்கள் கேள்வி கேட்கிறாங்க. நீங்க வந்து ஸ்டாலின் 161 உள்ள உங்க அதிகாரத்தை பலி கொடுத்து விட்டு குடியரசுத் தலைவருக்கு போய் மனு போட்டுக்கிறீங்க, அவர் கிடப்புல போட்டுக்கிறார், கிடப்புல போட்டாரு. அது ஒரு ப்ரொசீஜர் தானே? ப்ரொசீஜர் இல்ல, ப்ரொசீஜரே இல்ல, ப்ரொசீஜர் இல்ல, அது ப்ரொசீஜர் இல்ல, அவுட் ஆஃப் ப்ரொசீஜர். அது ப்ரொசீஜர்ங்கிறது மாநில அரசு 161 கீழே வெளியிடுறது, அதை ரிலீஸ் பண்றது. நான் அது ஒரு ஆலோசனை அப்பவே சொல்லியிருந்தேன். நீங்க வந்து முத முதல்ல வந்துருக்கீங்க, ஒரு குடியரசுத் தலைவருக்கு மனு கொடுக்கணுங்க மாதிரி நினைக்கிறத பத்தி பரவாயில்லன்னு நினைக்கலாம். ஆனால் வந்து உங்களுடைய உரிமை வந்து 161 கீழே இருக்கு, அதன்படி முயற்சி பண்ணுங்க. அதுல உடனடி சாத்தியம் இல்லை என்றால், அதாவது தண்டனை குறைப்பு, அதாவது தண்டனை இடைநீக்கம், தமிழ்நாடு தண்டனை இடைநீக்க சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு தமிழ்நாட்டுக்கு, சிஆர்பிசி படி ஒரு சட்டம் இருக்கு, அதாவது பனிஷ்மெண்ட் சஸ்பென்ஷன் ஆக்ட் தமிழ்நாட்டுக்கு. அதுல என்னென்ன மாதிரி லீவு கொடுக்கலாம், அப்ப இது சிறை கைதிகளுக்கு எப்படி எப்படி எல்லாம் நாட்களை குறைக்கலாம், போகலாம் வரலாம், தண்டனை நாட்களை என்றெல்லாம் அதுல ஒவ்வொன்றா இருக்கு. கடைசியில 40வது விதியில அந்த தண்டனை இடைநீக்க சட்டம் அப்படிங்கறது என்ன சொல்றாங்கன்னா, 40வது விதியில இந்த இந்த நிபந்தனைகள் போடுறாங்கல்ல, எப்படி பண்ணலாம், அத்தனை மாதம் 1 மாதம் லீவு கொடுக்கலாம், தொடர்ந்து 1 மாதம் லீவு கொடுக்கலாம் இருக்கு, அது பல மாதிரி பல இது இருக்கு. இது எதையுமே மீறி நீங்க தமிழ்நாடு அரசு நினைத்தால் செய்யலாம், சிறை கைதிகளை பொறுத்த வரைக்கும் என்ற ஒரு சட்டம் இருக்கு, தமிழ்நாடு அரசுக்கான சட்டம் இருக்கு. அந்த 40-ன் படி நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க வந்து தொடர்ந்து 7 பேருக்கும் விடுமுறை கொடுங்க. ஒரு ஒரு மாதம் தான் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க 6-6 மாதம்னு கொடுங்க, அல்லது 3 மாதம் விடுமுறை கொடுங்க, விடுமுறை 7 பேருக்கும் விடுமுறை கொடுங்க. இப்ப ஈழத் தமிழர்கள் இருக்காங்கன்னா அவங்களை வந்து இந்தியாவில் தங்கி இருக்கக்கூடிய ஏதிலியர் அகதி போல அவங்களுக்கு வந்து இங்க தங்கலாம்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டு தமிழர்கள் அவர்களை யாரும் பராமரிக்கணும்னு சொன்னா அவங்ககிட்ட ஒப்படைக்கலாம், தப்பு இல்லை. எனவே 7 பேரையும் உடனடியாக 7 வரையும் விடுதலை பண்ணுங்க, அதாவது விடுப்பு கொடுங்க 7 பேருக்கும். எந்த ஒரு மாற்று விதியையும் மாற்று சட்டத்தையும் மாற்று முறையும் நம்ம சொல்லி அதுக்கான முன் எடுத்துக்காட்டுகள் நான் சொல்லியிருந்தேன். என் கேள்வி என்னன்னா, இப்படி விடுதலை கொடுக்கறதா இருக்கட்டும், இப்படி மாற்று ஏற்பாடுகள், தமிழர்களுக்கான உரிமைகள் எல்லாம் திமுக பெற்றுவிட்டால் தமிழ் தேசியத்தோட அந்த கொள்கையெல்லாம் நிறுத்தி போயிரு, தமிழ் தேசியம்
அப்படிங்கிறது வந்து திராவிடத்தோட கலந்துருமேங்கிற கேள்வி. அதான் அதாவது அப்படி நினைக்க கூடாது. இப்ப நான் என்ன சொல்றேன், தமிழர்களுக்கு பலன் கிடைக்கிறது திமுகவில்னா கிடைக்கும் நினைக்கணும். எங்களுக்கு எங்களுக்கு மார்க்கெட் குறைஞ்சு போயிரும் நினைக்க கூடாது. தமிழ் தேசியத்துக்கு மார்க்கெட் குறையும் நினைக்கக்கூடாது. தமிழ் தேசியம் என்பது இதையெல்லாம் தாண்டி தமிழ் இனத்துக்கு இறையாண்மையை மீட்பது, தமிழ் தேச இறையாண்மையை மீட்பது என்பதுதான் தமிழ் தேசியத்தின் உயிர். அந்த உயிரோடு இணைந்து இருப்பவர்கள் தமிழ் தேசிய பேர் இயக்கம் எங்களை போன்ற அமைப்புகள், அது அதோட இணைஞ்சிருக்கிறோம். அது வந்து நாளைக்கு ஸ்டாலினே கேட்டா மகிழ்ச்சியா ஆதரிப்போம், ஏன்னா நமக்கு நடக்கணும், நமக்கு காரியம் நடக்கணும். ஆனால் ஸ்டாலின் கேட்க மாட்டாரு. கடந்த கால நடைமுறைகள்ல இருந்து அது அந்த கட்சியெல்லாம் அதுக்கு தகுதியான கட்சியே கிடையாது, அவர் கேட்க மாட்டாரு. இப்ப 7 பேர் அவர் விடுதலை பண்ணிட்டா நமக்கு தமிழ் தேசியத்துக்கு உள்ள குரல் கொடுக்க வாய்ப்பு இல்லாம போயிடுமோ அப்படின்னு நினைச்சா அது தன்னலம்னு அர்த்தம். அப்படி செய்யக்கூடாது. ஸ்டாலினா இருந்தாலும் எடப்பாடியா இருந்தாலும் விடுதலை பண்ணாங்கன்னா மகிழ்ச்சி பண்ணலாம், அவங்களை பாராட்டலாம். அதுக்காக அந்த லிமிட்டோட பாராட்டணும். ஏனென்றால் நம்ம 7 பேர், 7 தமிழர்களுக்கு விடுதலை வேணும். அது மாதிரி இன்னும் எவ்வளவோ பேர் 30 ஆண்டு சிறையில இருக்கலாம் இருக்காங்க, 30-35 ஆண்டு சிறையில் இருக்கலாம், இன்னும் சிறையில் இருக்காங்க. நம்ம வீரப்பனுடைய அண்ணன் வயசானவர், நாங்கெல்லாம் கோயம்புத்தூர் சிறையில் இருக்கும்போது சீமான் நானு குளத்தூர் மணியெல்லாம் இருக்கும்போது அவரோட இறங்கி பழகிட்டு இருந்தோம். ஒரு 32 நாள் அங்க இருந்தோம். விடுதலை புலிகளை ஆதரிச்ச குற்றத்துல கலைஞர் எங்களை அங்க போட்டிருந்தாரு. அதாவது அவரெல்லாம் பாவம் அப்பாவி, 30 வருஷத்துக்கு மேல சிறையிலே கிடக்கிறாரு அந்த மனுஷன். அது மாதிரி பல பேர் இருக்காங்க, அது மாதிரி இஸ்லாமியர்கள் பல பேர் இருக்காங்க. எல்லாரையும் வந்து நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு மேல உள்ள எல்லாரையும் விடுதலை பண்ணலாம். இவங்களுக்கு 7 பேருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே விடுதலை பண்ணலாம். அந்த நடவடிக்கையும் எடுக்கலாம். அது போல அவங்களுக்கு எல்லாம் ஒரு பலன் கிடைத்தால் பாராட்டலாம், ஸ்டாலின் அவர்களை பாராட்டலாம். ஐயோ நமக்கு வந்து தமிழ் தேசியத்துக்கு தனியா நம்ம அவரை குறை சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போமோ அப்படின்னு நினைச்சா அது தன்னலம், அது தமிழர் நலம் அல்ல, தன்னலம். இந்த ஒன்றிய அரசுன்னு இவங்க சொல்ற அந்த போக்கு இந்த இறையாண்மைக்கான ஒரு ஒரு முன்னெடுப்பா தானே இருக்கு. தனித்த அதெல்லாம் கிடையாது, அதுக்கு இதுக்கு தொடர்பே இல்லை. ஏனென்றால் இந்திய அரசமைப்பு சட்டத்திலேயே ஒன்றியம் சொல்லுது, புதுசா இங்கிருந்து அவங்க சொல்லல. ஒன்றியம் என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்துல சொன்னதை சொல்றாங்க, வேற எங்கே இருந்து இல்லை. இந்திய அரசமைப்பு சட்டம் என்பது ஒன்றியம் என்று சொல்லுகிறதே தவிர இது ஒரு ஒரு ஒற்றையாட்சி தன்மை மிகுந்துள்ள ஒரு அரசமைப்பு சட்டம். ஒற்றையாட்சி தன்மை மிகுந்துள்ள ஒரு அரசமைப்பு சட்டம் தான் இந்திய அரசமைப்பு சட்டம். இது ஒரு கூட்டாட்சி கோட்பாட்டை அடிப்படையாக கொண்ட சட்டமே கிடையாது இந்திய அரசமைப்பு சட்டம். எனவே வந்து அதுவே சொல்லுது. அது இப்ப இவங்க மறுக்கிறாங்கல்ல, இந்த இதை சொல்லுவதன் மூலம் இது ஒரு பாவனையாக இருக்கும், நடிப்பா இருக்கக்கூடாது. உண்மையிலேயே தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்க உறுதி எடுத்து பட்டியல் போடுங்கன்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. இது பாவனையாக இந்த சொற்களை மட்டும் பயன்படுத்துவதாக இருக்கக்கூடாது. இந்த சொற்களை பயன்படுத்துவது ஒன்றியம் சொல்வது வரவேற்கிறோம், நீ அதை சொல்றது கருதாது. அதே வேளை இதோட நின்று கூடாது. இந்த பாவனையை காட்டி சொற்களையே பேசி பேசி காரியத்தில் கோட்டை விட்டு இந்திய ஏகாதிபத்தியத்துக்கு தாசானு தாசனாக இருந்த பழக்கம் தான் திமுகவுக்கு இதுவரை உண்டு. அதுல ஸ்டாலின் வந்து மாத்தினார்னா வரவேற்போம், பாராட்டுவோம். இதுவரைக்கும் அவர் மாத்திரார் மாத்துவதற்கான அறிகுறி எதுவும் எனக்கு எல்லாம் தென்படல. அதனால வந்து நான் எடுத்தே அவரை குறை சொல்லணுங்கிறதுக்காக இல்ல. இதெல்லாம் போதாது, ஒன்றியம் சொல்றதெல்லாம் போதாது. ஏன் அவங்க முழக்கம் போட்டாங்கல்ல, மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தை தன்னாட்சி அப்படின்னு, என்னைக்காவது அதுக்காக உண்மையா நின்று போராடி இருக்காங்களா? இவங்க எவ்வளவு ஆண்டுகள் காங்கிரஸோட கூட்டணியில இருந்தாங்க, 5 ஆண்டுகள் வந்து பாஜகவோட கூட்டணியில இருந்தாங்க. என்றைக்காவது இவங்க வந்து நிபந்தனை போட்டு மாநில உரிமைகளை மீட்கறதுக்கு, ஒரு கல்வி உரிமையை மீட்கறதுக்காவது நிபந்தனை போட்டு கூட்டணி சேர்ந்திருக்காங்களா? அதெல்லாம் கிடையாது. இதுதான் கடந்த கால வரலாறு. அது மாதிரி இல்லாம அந்த வரலாற்றை மாற்றுவதற்கு முன் வந்தால், உண்மையிலேயே முன் வந்தால் வரவேற்போம், பாராட்டுவோம். அது வந்து தமிழ் தேசியத்துக்கு ஆபத்தா போட்டு நம்ம நினைக்கல. தமிழ் தேசிய இறையாண்மை மீட்பு தான் தமிழ் தேசியத்திலே அடிநாதம் உயிர். அதை அவங்க மீட்போம்னு சொன்னாக்க நம்ம கை கொடுப்போம், பாராட்டுவோம், எல்லாம் சேர்ந்து செயல்படுவோம். அதுக்கு வருவார்களா? அதான் கேள்வி. நீங்க இந்த அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லிட்டு தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு தமிழ் தேச இறையாண்மை மீட்பை பற்றி பேசாமல் இருக்கிறவர்களுக்கு தான் இதுல பாதிப்பு போறோம். தமிழ் தேச இறையாண்மை மீட்பை பற்றி பேசாமல் நான் வந்தா அதை செய்வேன் இதை செய்வேன் நம்ம சொல்றதோ, அல்லது நம்ம சில கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு அதை மட்டுமே கேட்டு போராடிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இப்ப இருந்தாலும் அவர்களுக்கு சிக்கலா இருக்கலாமே தவிர, உண்மையான தமிழ் தேச இறையாண்மை மீட்பாளர்களுக்கு இல்ல. இந்த கோரிக்கைகள் தான் வந்து தமிழ் தேசியத்தோட முழுமையான ஒரு வடிவமா பார்க்கப்படுது. அதனாலதான் அந்த கேள்வியை கேட்டேன். இந்த 7 விடுதலை, அதாவது மீட்பு, தமிழ் தேசியத்தின் முழுமையாக சொல்வது தவிர. அதெல்லாம் நீங்க சொல்ற தமிழ் தேசிய இறையாண்மை இல்லாம இந்த உரிமைகளை மீட்பது மட்டுமே தமிழ் தேசிய கோரிக்கையா பார்க்கப்படுது. இந்த உரிமைகள்
அது 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 தமிழ் தேசியத்தினுடைய முழுமை அல்ல, அது அது அல்ல. அது வந்து இப்ப இப்ப நீங்க வந்து இப்ப மம்தா பானர்ஜியே சில கோரிக்கைகளை கேட்குது, போராடுறாங்க மத்திய அரசோட, இந்திய அரசோட போராடுறாங்க. அந்த அம்மா இந்திய தேசியவாதி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மம்தா பானர்ஜி ஒரு இந்திய தேசியவாதி, காங்கிரஸ் இப்பவும் இந்திய தேசியவாதி தான் அந்த அம்மா. ஆனால் ஒரு அரசமைப்பு சட்டத்துல உள்ளபடி மாநிலத்துக்கு உரிமைகள் இருக்கணும் என்று ஒரு வரம்புக்குள்ள பேசுறவங்க, அவங்க வந்து வங்க தேசியவாதி, வங்க தேசியத்து இறையாண்மை மீட்கணுங்கிறதா அவங்க கொள்கையா வச்சுக்கணும். இவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்குது, அவ்வளவுதான். இப்ப நம்ம இந்த மாதிரி 77 தமிழர் விடுதலை அல்லது கல்வியை மீண்டும் மாநில பட்டியல கொண்டு வாங்க என்பதெல்லாம் அவையிலே தமிழ் தேசியம் அல்ல, அதெல்லாம் தமிழ் தேசியத்துல ஆனாவண்ணா போல. முழுமையானது உயிரானது இறையாண்மை மீட்பு என்பதுதான். அந்த இறையாண்மை மீட்பு என்பதை நோக்கி முன்னேறுவதுதான் தமிழ் தேசிய வளர்ச்சியை தவிர, இப்ப நம்ம இதை செய்யுங்க அதை செய்யுங்க, இப்ப விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுங்க அல்லது இன்னொன்று செய்யுங்க, இப்ப நீட்டை வந்து தடை பண்ணுங்க, நீட்டு வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் அது முழுதும் முழுமையே இல்லை. நீட்டு இல்லாம தானே இந்தியா இருந்திருக்கு, நீட்டு இல்லாத காலத்திலேயே தமிழ் தேசியம் தானே வச்சிருக்கிறோம், நீட்டு இல்லாத காலத்திலேயே நம்ம அடிமையாக தானே இந்தியாவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறோம், இந்திய அரசுக்கு அடிமையாக வைக்கப்பட்டிருக்கிறோம், அதுலேருந்து மீள்வதற்கு இறையாண்மை வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசியம். இந்த விஷயங்களே நம்ம சில அன்றாட கோரிக்கைகள் இருக்குல்ல, 7 தமிழர் விடுதலை என்பது போல சில சில கோரிக்கைகள் இருக்கு, பல இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் இருக்கு. இவையே தமிழ் தேசியம் என்று பேசினால் அங்கதான் வந்து அந்த மாதிரி பேசுறவங்களுக்கு தான் அந்த சிக்கல் ஏற்படும். இப்ப இவங்க பேசுறதுல அவங்க பேசுறாங்க அப்படின்ட்டு இந்த தமிழ் தேசிய பேர் இயக்கம் பேசக்கூடிய தமிழ் தேசிய இறையாண்மை அமைப்பு என்ற தமிழ் தேசியத்துக்கு இதனால சிக்கல் இல்லை. நான் இன்னும் வெள்ளை மனதோட சொல்றேன், திறந்த மனத்தோட, ஸ்டாலின் அவர்கள் தமிழ் தேசிய இறையாண்மையை முதன்மைப்படுத்தி கேட்டால் ஆதரிப்போம் ஸ்டாலினை, நம்ம மகிழ்ச்சி வரவேற்கிறோம் அப்படின்னு. அந்த சக்திகள் பெருக வேண்டும், ஏன்னா நமக்கு தமிழ் இனத்துக்கு இறையாண்மை வேண்டும், அதுதான் தேவை. தவிர நான் தான் வந்து தமிழ் தேசியத்துக்கு எல்லாம் பண்ணணும், வேற யாரும் வந்து பண்ண வேண்டாம்னு கருத்து எனக்கு கிடையாது. அவங்க செஞ்சு அவங்க கேட்கட்டும், ஆனா அவர்கள் கேட்பது அது அல்ல. அவங்க கடந்த கால வரலாறை பார்த்தால் திமுகவுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தொடர்பு இல்லை, வெறும் திராவிடம் என்பதனால மட்டும் சொல்லல, மாநில உரிமை என்று அவர்கள் சொல்வதிலே அவர் உண்மையா இல்லை. மத்தியில் கூட்டாட்சி மாநில தன்னாட்சி என்பதிலும் கலைஞரும் உண்மையாக இல்லை, ஸ்டாலினும் அதுவரையில உரிமை இதுவரையிலும் உண்மையா இல்லை. உண்மையா இருந்தா வாங்க பட்டியல் போட்டு மாநிலத்துக்கு என்ன உரிமைகள் வேண்டும் என்று கேளுங்கள், எல்லாரும் ஆதரிக்கலாம். அவ்வளவுதான். இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி, இந்த ஒன்றிய அரசுங்கிற சொல்றது வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிரான சொல்ல பார்க்கப்படுறதா பாஜக சொல்றாங்க. குறிப்பா முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மத்திய அரசை வந்து மத்திய அரசும் தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. இது அவங்க சொல்றது நியாயம் தானது, மத்திய அரசு மத்திய அரசு தான் சொல்லணும். அப்படி சட்டம் இல்லையேங்கிற கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லலையே, மத்திய அரச ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருக்கு, அதான் ஆர்டிகள் 1 சொல்றேனே. மத்திய அரசு முன்னாள் முதல்வர் எஜமானனை மிஞ்சிய எஜமான விசுவாசி எடப்பாடி, மோடி என்ற எஜமானனை விஞ்சிய வந்து எஜமான விசுவாசி, அவர் எஜமானனை தாண்டி பேசி தன்னுடைய தாசானு தாச பக்தியை காட்ட விரும்புறாரு. அந்த அவர் முதல்வராக இருக்கும் போதெல்லாம் என்ன சொன்னாரு, இந்திய பிரதமர்னு சொல்லிட்டு வந்தப்பயே பாரத பிரதமர் பாரத பிரதமர்னா சொல்லுவார், அவரும் சொல்லுவார், ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி எல்லாமே பாரத பிரதமர் சொல்லுவாங்க. ஏன்னா விசுவாசத்தை காட்டணும். ஹிந்திக்காரவங்க இந்துத்துவக்காரவங்க ஆரியத்துவவாதிகள் பாஜகவினர் எப்படி அழைக்கிறார்களோ அப்படி அழைச்சா தான் நம்மளை நம்புவாங்க என்று தன்னுடைய விசுவாசத்தை காட்டுவதற்காக ஒரு எஜமான விசுவாசத்துக்காக பதவியில் இருக்கும்போது செஞ்சார் எடப்பாடி. இப்பவும் அந்த எஜமான விசுவாசத்தை காட்டுவதற்காக அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமா பேசுறாரு. அரசமைப்பு சட்டத்துல ஒன்றிய அரசு தான் சொல்லுது, இவர் அதுக்கு விரோதமா பேசுறாரு. என்ன அரசமைப்பு சட்டத்தை தாண்டி, அதான் எஜமானனை தாண்டி எஜமான விசுவாசி அவர், அதனால பண்றாரு. அது தமிழ் இனத்துக்கு அவ்வளவு துரோகம் பண்ணுகிறார் என்ற பொருள். மோடிக்கு எஜமான விசுவாசத்தோடு நடந்தால் தமிழ் இனத்துக்கு அந்த அளவுக்கு துரோகம் செய்கிறார் என்று, இரண்டகம் செய்கிறார் என்று பொருள். அது தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக உள்ள கொஞ்சம் கொஞ்சம் உணர்வாளர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அவரை திருத்தணும். அதிமுக உள்ளவங்க ஒரு உணர்வாளர்கள், அங்கேயும் தமிழ் உணர்வாளர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் எடப்பாடியை திருத்துங்க. இனிமேல் ஆட்சியில் எல்லாம் ஒண்ணும் இல்ல, எடப்பாடிக்கு பயப்பட வேண்டாம், உண்மையை பேசுங்க. அரசமைப்பு சட்டத்தில் உள்ளதே பேசுறதுக்கு அச்சப்பட்டீங்கன்னா இந்த தமிழ் இனத்தை ரொம்ப காட்டி கொடுக்குறீங்கன்னு அம்பலம் ஆயிடுவீங்க என்று அதிமுக உள்ள நண்பர்கள் அவருக்கு எடுத்துக்கணும்னா நல்லது. இல்ல இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது இந்திய அரசு ஒன்றிய அரசு போயிட்டு இருக்கும்போது தமிழ்நாடா தமிழகமா அப்படின்னு சொல்லி இந்த சொல்ல வந்து பார்த்து பாஜகவினர் வந்து பயந்து பேசுறாங்க. ஏன் இந்த தமிழ்நாடுன்னு சொல்லு வர்றதுக்கு வந்து ஏன் அவ்வளவு வந்து உங்களுக்கு பயங்கர நாடுன்னு வர்றது பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, ஏன் அவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு? இதுவும் இந்திய அரசமைப்பு சட்டத்துல 1வது உறுப்புல அதுல 2வது உள்பிரிவுல
எந்தெந்த மாநிலங்கள் இருக்கு என்பதை போடுறாங்க. ஸ்டேட் எது எதுன்ட்டு ஒன்னாவது அட்டவணையில ஷெட்யூல் ஒன்னு, அதுல என்ன சொல்றாங்க, ஒன்னாவது உறுப்பு ஒன்றுல உள்பகுதி உள்பிரிவு ஒன்னுல தான் நான் முதல்ல சொன்ன இந்தியா தட் இஸ் பாரத் செல்பியஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதுக்கு உறுப்பு ரெண்டு, அதுக்குள்ளே உட்பிரிவு ரெண்டுல வந்து எந்தெந்த மாநிலங்கள் ஸ்டேட்ஸ் லிஸ்ட் என்ன என்பது இந்த கான்ஸ்டியூஷனுடைய இறுதி பகுதியில ஷெட்யூல் அதாவது அட்டவணை பகுதி என்று இருக்கு, அது 10-12 பகுதி இருக்குது. ஒன்னாவது அட்டவணையில மாநிலங்கள் எது எதுன்னு இருக்கு அப்படிங்கறதுல நமக்கு தமிழ்நாடு என்றுதான் போட்டிருக்காங்க அரசமைப்பு சட்டத்துல. தமிழ்நாடு என்றுதான் மாநில பட்டியலில் போடும்போது நமக்கு போட்டிருக்காங்க. அப்போ அரசமைப்பு சட்டமே ஏற்றுக்கொண்டு அப்படின்னா நாடாளுமன்றத்துல சட்ட திருத்தம் பண்ணி ஏற்றிருக்காங்க. தமிழ்நாடு சட்டசபையில நிறைவேற்றிய அண்ணா காலத்துல, தமிழ்நாடு என்பது அண்ணா காலத்துல 68 தமிழ்நாடு சட்டசபையில நிறைவேற்றி அவங்க அனுப்புறாங்க. அதுல கெசட் நோட்டிபிகேஷன் வர்றது வந்து 69 தொடக்கத்துல வந்துருது. 69 அவர் வந்து அண்ணா வந்து உடம்பு சரியில்லாத நிலையிலையும் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகங்கிற பலகையை திறந்து வச்சு அதை நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறாரு. இது வந்து ஒன்னாவது பட்டியல கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. இந்த அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்றம் இயற்றிய அந்த சட்டப்படி தமிழ்நாடு என்பதை உச்சரிக்க கூடாதுன்னு இங்க யார் சொல்றாங்க? பாஜக யாராவது பார்க்கணும், யாராவது சொல்றாங்க? எச்சிராஜா சொல்றாரா? பாஜக சொல்றாங்க, பீகாரி எச்சிராஜா சொல்லுவாரு. அது போல இவரு வானதி அம்மா சொல்றதா சொல்றாங்க, வானதி சொல்றதா சொல்றாங்க, தாசானு தாச வேலை எஜமான விசுவாசம் அது மாதிரி சொல்றாங்க. அப்ப நான் என்ன சொல்லிட்டு வரேன்னா, இது வந்து பீகாரி எச்சிராஜாவோ வானதி இவங்கெல்லாம் பேசுறாங்க, மாலன் பேசுறாரு பத்திரிகையாளர், ரொம்ப இடதுசாரியாகவும் நடுநிலையாளராகவும் பேசிக்கிட்டு எழுதிக்கிட்டு இருந்த மாலன் இப்ப பல ஆண்டுகளாக பாஜக ஆட்சி வந்த பிறகு புற்றில் மறைந்து கிடந்த பதுங்கி இருந்த பாம்பு வெளியே வந்து படம் எடுத்து ஆடுவது போல மாலன் துக்குளக்குள்ள கட்டுரைகள் எழுதிட்டு வர்றாரு. பல பேர் இப்படி பகிரமா வந்துட்டாங்க. இப்ப பாஜக ஆட்சி இரண்டாவது தடவை வெற்றி பெற்ற உடனே பதுங்கி இருந்த பாம்புகள், மாலன் போன்ற பாம்புகள் படம் எடுத்து ஆடுகின்றன, பிராமண ஆதிக்க பாம்புகள் படம் எடுத்து ஆடுகின்றன, அது மாலன் சொல்றாரு. இப்ப இது என்னன்னா, இவங்களுடைய தன்னிச்சையான ஒரு விளக்கங்களா எதிர்ப்புகளா நான் நினைக்கிறது. பாஜக திட்டம், ஆர்எஸ்எஸ் திட்டம், மோகன் பகவத் திட்டம் இவங்களுக்கு தெரிகிறது. அவங்க திட்டம் வந்து என்னன்னாக்க, இந்த மாநில அமைப்புகளை கலைக்கணும் என்பது. இப்ப அதனுடைய முதல் வெள்ளோட்டம் விட்டுட்டாங்க, முடிச்சுட்டாங்க. இதுல காஷ்மீர்ல, ஜம்மு காஷ்மீர்ல முடிச்சு ரெண்டு ஒன்றிய பிரதேசங்களை மாத்திட்டாங்க. அடுத்தது பாருங்க, ஒரு இந்த லட்சத்தீவு ஒரு சின்ன பகுதி, அது அதுல போய் கிளாட்டா பண்ணி ஒரு குஜராத்தி ஒரு ஆளை பிரபுல் பட்டேல்னு ஒரு ஆளை போட்டு, பழைய மந்திரி அந்த மோடி கிட்ட மந்திரியா இருந்த ஆளை போட்டு, அந்த ஆள் அங்க உள்ள விதிமுறைகள் எல்லாம் மாத்தி, சும்மா ஒரு 70,000 உள்ள மக்கள் தொகை உள்ள பகுதி எல்லாம் மாத்தி கோளாறு பண்ணி மது கடையை திறந்து, மது கடைக்கு தடை இருந்ததா மது கடையை திறந்து விடுறாரு, மாட்டு மாமிசத்துக்கு தடை போடுறாரு. அந்த மாதிரி அந்த ஆள் பல இதை பண்ணி அதை தீவையை சீரடிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க போய் குண்டர் சட்டத்தை ஏற்றி ஒரு கண்டனம் தெரிவிச்சா கூட குண்டர் சட்டத்துல போடக்கூடிய கொடுமைகள்லாம் அங்க பண்ணிட்டு இருக்காரு. எவன் வேணாலும் வந்து நிலம் வாங்கலான்னு பண்றாரு, சீரழிச்சிட்டாரு. அந்த இதெல்லாம் வந்து நம்ம எங்கேயோ லட்சத்தீவு நடக்குது, எங்கேயோ ஜம்மு காஷ்மீர் நடந்து தமிழ்நாட்டுக்கு வருது. இப்ப தமிழ்நாட்டுல இதுக்கு கை கொடுக்க ஆள் இருக்காங்க. தமிழ்நாட்டை மூன்றா பிரிக்கிறது அவங்க திட்டம், பாஜக திட்டம். இப்ப டாக்டர் ராமதாஸ் தான் வாங்க வாங்க மூன்றா பிரிங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ஆள் இருக்கு, இதெல்லாம் பிரிக்கிறதுக்காக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப இந்த மனசுல வச்சுக்கிட்டு தான் நாங்க வந்து தமிழ்நாட்டையே மூணு பிராந்தியங்கள், பிராந்திய ஒயின் மாதிரி மூன்று பிராந்தியங்களா பிரிக்க போறோம். அதுக்குள்ள என்னடா உங்களுக்கு தமிழ்நாடுன்னு பேரு, தமிழகம்னு சொல்லுங்க, நீங்க என்ன நாடா அப்படிங்கிற பொருள்ல அவங்க சொல்றாங்க. வெறுமனே இந்த தலைப்புல மட்டும் அவர்கள் எதிர்ப்பல்ல, மூன்றாக பிரிக்கக்கூடிய உள்நோக்கத்து நாங்க இருக்கும்போது அதுல முன்னேறிக்கிட்டு இருக்கும்போது இந்த பேரியா தமிழ்நாடு என்று அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுறாங்க. எப்படி ஒன்றியம் என்பது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுறாங்களோ, தமிழ்நாடு என்பதே அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுறாங்க. இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து வெறுமனே வானதி பீகாரி எச்சிராஜா எல்லாம் இத தற்செயலா பேசல, ஒரு பெரிய திட்டத்தின் அடிப்படையில் தான் பேசுறாங்க. இது தமிழ்நாடுன்னா ஒரு நாடா, அது தமிழகம்னு இருக்கட்டும், தமிழகங்கிறது இடைக்கால பேர் தான், தமிழகங்கிற பேரையே மாத்துறதா அவங்க நிரந்தரம் மாத்துறதா அவங்க திட்டமே அதுதான். இப்ப எடுத்துக்காட்ட நான் கேக்குறேன், மகாராஷ்டிரா அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? மாபெரும் தேசம் என்று பொருள். மகாராஷ்டிரான்னா மாபெரும் தேசம். அதை பத்தி யாரும் பேசுறீங்களா? இல்ல, ஏன் தமிழ்நாடுதான் அவங்களுக்கு பிரச்சனை? ஏன்னா முதலில் தாக்கி சிதைக்க வேண்டிய சக்திகள், பகை சக்திகள் என்று அவங்க வச்சுக்கிறது முஸ்லீம்கள்.
இரண்டாவது தமிழர்கள். ஏன்னா தமிழர்களுடைய வரலாறு அவங்களை அச்சுறுத்துது, தமிழருடைய மொழி தமிழ் மொழி அவர்களை அச்சுறுத்துது, ஆரியத்துவா சமஸ்கிருதம் பிராமணி ஆதிக்கம் இதையெல்லாம் அச்சுறுத்தி கேள்வி கேட்டு தனிச்சு நிற்கக்கூடிய நாகரிகம் வரலாறு எல்லாம் தமிழ் இனத்துக்கு மட்டும்தான் இருக்கு. எனவே இவங்க வந்து இத ஜம்மு காஷ்மீருக்கு அடுத்தது தமிழ்நாட்டை பதம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க இவங்க எல்லாம். அதுக்கான கட்சி தான் பாஜக. தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள முக்கியமான ஆட்கள்லாம் அதை பேசி வச்சு இந்த பரப்புரிய பிரே செய்யுங்க என்று அமித்ஷாவும் மோடியும் தூண்டி விட்டுருக்காங்க, இல்லைன்னா பேச மாட்டாங்க. அதனால இந்த தமிழ்நாடுங்கிறதெல்லாம் கூடாது, இந்த ஒரு சர்ச்சை வந்து அது வந்து வாதப்பொருள் ஆயிடுறது. தமிழ்நாடுங்கிறது அப்படி கிராண்டடாப்பா, தமிழ்நாடு தான்ப்பா எல்லாரும், காங்கிரஸா இருந்தாலும் பாஜக வந்தாலும் தமிழ்நாடு தான். அப்படி இல்லை, அது தமிழ்நாடு என்பதே சர்ச்சைக்குரிய பேர்ல இப்ப மாத்திருக்காங்கல்ல, மாத்திடுறது தமிழகம்னு சொல்றது மூன்றா பிரிக்கிறது என்பதுதான். நீங்க இப்ப இவங்க வந்து பீகாரி எச்சிராஜா வானதி எல்லாம் இப்ப சொல்றதை வச்சு மாலன் சொல்றதை வச்சு பேசுறோம். தினமலர் ஏடு நாளேடு, தினமலர் நாளேடு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை தமிழ்நாடு அரசு என்று எழுதியதே கிடையாது, தமிழ்நாடு என்று எழுதியதே கிடையாது, தமிழகம் தமிழக அரசு தான் எழுதும். பல ஆண்டுகளா, பல பத்தாண்டுகளாக தினமலர் நாங்க சுட்டி காட்டியிருக்கோம், இங்க கட்டுரைகள்ல கவனிச்சுதான் சுட்டி காட்டுறோம். அங்க பணியாற்றுறவங்க இவங்க சொல்லுவாங்க, அவங்க குறிப்பா தமிழ்நாடுன்னு போட்டா அதை அடிச்சுட்டு தமிழகம்னு மாத்துவாங்களாம் தினமலர்ல. அப்புறம் தான் கவனிக்க ஆரம்பிச்சாங்க தமிழ்நாடுனே அதுல வர்றது இல்லை. ஒரு கால இந்த அரசு கொடுக்குற விளம்பரத்துல வேணா வரலாம், தவிர அவர்கள் போடுகிற செய்தியில தமிழக அரசு தமிழகம் என்றுதான் வருவே தவிர தமிழ்நாடுன்னு வராது. அப்ப எவ்வளவு கூர்மையா, எவ்வளவு தொலைநோக்கோட அந்த காலத்துல அங்க வேலை செஞ்சிருக்காங்க. நம்ம இது மாதிரி இந்த இதெல்லாம் தவக்களை எல்லாம் கத்தின பிறகு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசுறோம் அதை பத்தி. எவ்வளவு காலத்திலேருந்து அவங்க திட்டமிட்டு ஆரியம் வந்து எவ்வளவு கூர்மையா எவ்வளவு அமைதியா வந்து உளவியல் மாற்றத்தை இது தமிழ்நாடு சொல்லாத ஒரு சந்தர்ப்பம் வந்தோடனே அப்படியே பழிச்சுன்னு அது அவங்க ஆட்சி இருக்கும் மேல இன்னைக்கு சொல்லுகிறார்கள். இதை புரிந்து கொண்டு இந்த சதி திட்டத்தை முறியடிக்க ஒன்றிணையணும். இந்த சொற்களோடு மட்டும் சண்டை போட்டுருந்தா பத்தாது, இதுக்கு பின்னால இந்த சதி திட்டம் இருக்கு. தமிழ்நாட்டை மூன்றாக பிரிக்கக்கூடிய சதி திட்டம் இருக்கு, தமிழகம் என்பதையே மாற்றி மூன்று பிராந்தியங்களுக்கு மூன்று பேர் வைக்கக்கூடிய சதி திட்டத்தை பீகாரி எச்சிராஜாவும் வானதியும் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அதுல உடன்பாடு என்பதால் தான் பேசுகிறார்கள். மாலனுக்கு அதுல உடன்பாடு, எனவே பேசுகிறார்கள்.